மருத்துவ பிழையினால் தனது கண் பார்வையை இழந்த போதிலும் விசுவாச கண்களினால் கர்த்தரின் மகிமையை கண்டு 8000 பாடல்களுக்கு மேல் இயற்றி பாடி தனது பாடல்களினால் லட்சக்கணக்கான மக்கள் விசுவாசத்தில் வளர ஊக்கமளித்து தேவனுக்காக அரும்பெருங்காரியங்களை செய்த கண் பார்வையற்ற ஒரு தேவ மனுஷியை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகின்றோம். ஃபேனி கிராஸ்பி 1820 ஆண்டு மார்ச் மாதம் 24 நாள் நியூயார்க்கில் உள்ள பியூட்னாம் கவுண்டியில் பிரிஸ்டர் என்னும் கிராமத்தில் ஜான் கிராஸ்பிக்கும் அவரது இரண்டாவது மனைவியான மெர்சி கிராஸ்பிக்கும் மகளாக பிறந்தார். ஃபேனி 6 வார குழந்தையாக இருந்தபோது அவருக்கு சளி பிடித்து அவருடைய கண்களில் பெரிய வீக்கம் ஏற்பட்டது. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் மருத்துவரின் கவனக்குறைவால் அவர் தனது கண் பார்வையை இழக்க வேண்டியதாயிருந்தது. அவர் பிறந்த அதே வருடத்தில் அவரது தந்தையும் மரித்து போனார். 1825 ஆண்டு மருத்துவர் வேலண்டைன் மார்ட் அவர்கள் ஃபேனியை பரிசோதித்து அவருடைய பார்வை திரும்ப கிடைப்பது அரிது என்று கூறிவிட்டார். அவருடைய கண் பார்வை இழப்புக்கு காரணமாயிருந்த மருத்துவர் தன்னுடைய குற்றத்தை தானே மன்னிக்க முடியாமல் அந்த இடத்தை விட்டே வெளியேறினார். ஆனால் ஃபேனிக்கு அந்த மருத்துவர் மீது எந்தவிதமான கோபமோ வெறுப்போ அவருடைய வாழ்நாளில் ஒருபோதும் வந்ததில்லை. மாறாக, அவரை நான் சந்திக்க கூடுமானால் என்னை பார்வையற்றவளாக மாற்றியதற்கு உமக்கு நன்றி என்று திரும்ப திரும்ப சொல்லியிருப்பேன் என்று எழுதினார். இந்த இக்கட்டான நிலையிலும் ஃபேனி கிராஸ்பி தனது தாயாலும் பாட்டியாலும் மிகவும் ஊக்குவிக்கப்பட்டார். கிறிஸ்தவ அடிப்படை கொள்கைகளில் வேரூன்றி வளரச் செய்ய வேதத்திலிருந்து சில நீண்ட பகுதிகளை மனப்பாடம் செய்ய ஊக்குவிக்கப்பட்டார். சிறுவயதில் அவருடைய பாட்டி பல காரியங்களை அவருக்கு சொல்லிக் கொடுப்பதில் முக்கிய பங்கு வகித்தார். பூக்களின் மனத்தை வைத்து அது என்ன பூ என்றும், மரங்களை தடவி பார்த்து அது என்ன மரம் என்றும் கண்டறியத்தக்க ஆற்றல் பெற்றிருந்தார் ஃபேனி. சிறுவயதிலேயே கவிதை எழுதும் திறமை பெற்றிருந்தார். 8 வயதில் அவர் தனது முதல் கவிதையை எழுதினார். 10 வயதிலிருந்து ஒவ்வொரு வாரமும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து 5 அதிகாரங்களை மனப்பாடம் செய்தார். 15 வயதுக்குள் 4 சுவிசேஷ புத்தகங்கள், பழையற்பாட்டின் முதல் 5 ஆகமங்கள், நீதிமொழிகள், உன்னத பாட்டு மற்றும் பல சங்கீதங்களை மனப்பாடம் செய்தார். பார்வையற்றவராக இருந்த போதிலும் கவிதை மற்றும் இலக்கியத்தில் தீவிர ஆர்வமுடையவராய் தன்னை அதில் வளர்த்தி கொண்டார். தனது 15வது வயதில் பார்வையற்றோருக்கான நியூயார்க் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் த பிளைண்டில் 1835 சேர்ந்தார். அங்கு படிப்பில் சிறந்து விளங்கிய ஃபேனி பியானோ, ஆர்கன், ஹார்ப் மற்றும் கிட்டார் உட்பட பல இசைக்கருவிகளை வாசிக்க கற்றுக்கொண்டதோடு நல்லதொரு சொப்ரானோ பாடகியாகவும் மாறினார். இளம் வயதிலேயே கவிதை எழுத ஆரம்பித்த ஃபேனி கிராஸ்பி 1844 தனது 23வது வயதில் தன்னுடைய முதல் கவிதை புத்தகமான த பிளைண்ட் கேர்ள் அண்ட் அதர் போயம்ஸ் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். 1851 இரண்டாம் தொகுதியையும் 1858 மூன்றாம் தொகுதியையும் வெளியிட்டார். 1851 அவர் வெளியிட்ட இரண்டாம் தொகுதியின் முடிவுரையில் தனது உடல்நிலை மோசமடைந்து வருவதாக குறிப்பிட்டார். ஆகிலும் அதற்கு பின் 64 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் 1000க்கும் மேற்பட்ட மதசார்பற்ற கவிதைகளையும் எழுதியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் மெக்சிகன் அமெரிக்கன் வார் பற்றியும் அமெரிக்கன் சிவில் வார் பற்றியும் சில அரசியல் சார்ந்த பாடல்களையும் அவர் எழுதினார். 1843 ஃபேனி கிராஸ்பி அலெக்சாண்டர் வான் ஆல்ஸ்டைன் என்பவரை சந்தித்தார். இவரும் ஒரு பார்வையற்றவர், ஆனால் ஒரு இசை மேதை. ஃபேனிக்கு மிக கச்சிதமான துணையாயிருந்தார். பின்பு 1858 மார்ச் 5 நாள் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். 1859 இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து மரித்து போனது. டைஃபாய்ட் காய்ச்சலால் அக்குழந்தை மரித்திருக்கலாம் என்பது சிலருடைய கருத்து. தான் ஒரு குழந்தைக்கு தாயான விஷயத்தை ஃபேனி ஒருபோதும் பொதுவிடங்களில் சொன்னதில்லை. ஆகிலும் தன்னுடைய அந்திம காலங்களில் சில இடங்களில் அதை குறித்து பேசினார். என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் மட்டுமே அறிந்திருக்கிற ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு குழந்தைக்கு தாயாகி
ஒரு தாயின் அன்பு என்ன என்பதை அறிந்திருக்கிறேன். தேவன் எங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். ஆனால் அவருடைய தூதர்கள் கீழே இறங்கி வந்து அந்த பச்சிளம் குழந்தையை எங்களிடமிருந்து எடுத்து தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் கொண்டு சென்றனர் என்று கூறினார். ஃபேனியின் கணவர் அலெக்சாண்டர் வான் ஆல்ஸ்டைன் 1902 ஜூன் மாதம் 18 மரித்தார். ஃபேனி எழுதிய கவிதைகளை விட அவர் எழுதிய பாடல்கள் மூலமாகத்தான் மிகவும் புகழ் பெற்றார். சுவிசேஷ பாடல் எழுத்தாளர்களின் அரசி என்று அவர் அறியப்பட்டார். அவருடைய பாடல்கள் பெரும்பாலும் விசுவாசம், அன்பு, மீட்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டதாகும். அவைகள் உலகமெங்கிலும் உள்ள திருச்சபைகளில் லட்சக்கணக்கான மக்களால் இன்றும் பாடப்படுகின்றன. Blessed assurance, to God be the glory, rescue the perishing, all the way my Savior leads me, I am thine, O Lord, draw me nearer, உட்பட பல புகழ்பெற்ற பாடல்கள் ஃபேனி கிராஸ்பியால் எழுதப்பட்டவையாகும். கருத்தாளமிக்க செய்திகளும் அழகான மெல்லிசையும் அதன் ஒத்திசைவும் அவருடைய பாடல்களின் சிறப்பம்சமாகும். இவர் எழுதிய பாடல்களில் அநேக பாடல்கள் நமது தாய்மொழியான தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டு திருச்சபைகளில் இன்றும் பாடப்படுவது குறிப்பிடத்தக்கது. சுவிசேஷத்தை பாடல்கள் மூலம் பரப்புவதே தனது பணி என்பதை அறிந்திருந்த ஃபேனி தேவ செய்திகளை விட பாடல்கள் மூலம் அநேக ஆத்துமாக்களை சந்திக்க முடியும் என்று ஆழமாக நம்பினார். தான் எழுதிய பாடல்களுக்கு தன்னுடைய பெயரை பயன்படுத்தாமல் புனைப்பெயர்களை பயன்படுத்துவது ஃபேனியின் வழக்கம். காரணம், சில பாடல் வெளியீட்டாளர்கள் தங்கள் பாடல் தொகுப்பில் ஒரே பாடலாசிரியரின் பல பாடல்கள் இருப்பதை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். ஆகவே ஃபேனி கிராஸ்பி தனது வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 200 வெவ்வேறு புனைப்பெயர்களை தனது பெயருக்கு பதிலாக பயன்படுத்தினார். தேவநாம மகிமைக்காக தான் எழுதிய பாடல்கள் மக்களை சென்றடைய எந்த விதத்திலும் தடைகள் இருக்கக்கூடாது என்பதில் ஃபேனி மிகவும் கவனமுள்ளவராய் இருந்தார். இந்த எல்லா சூழ்நிலையிலும் தன்னுடைய சரீர நிலையை குறித்து அவர் ஒருபோதும் துன்பப்படவோ முறுமுறுக்கவோ இல்லை. தேவன் தம்முடைய கிருபையினால் அவருடைய கனமான இந்த ஊழியத்திற்கு என்னையும் தெரிந்து கொண்டார், அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகின்றேன் என்று தனது வாழ்நாள் முழுவதும் நன்றியோடு வாழ்ந்து வந்தார். அவருடைய பார்வையற்ற நிலைக்காக யாராவது பரிதாபப்பட்டால் அவர்களுக்கு இவருடைய பதில் மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கும். அப்படி ஒரு ஊழியர் தனது துயரத்தை வெளிப்படுத்த முயற்சித்த போது, நான் பிறந்த போது என் விருப்பத்தை கேட்டிருந்தால் நான் பார்வையற்றவளாயிருப்பதையே விரும்பியிருப்பேன், ஏனென்றால் நான் பரலோகத்திற்கு போகும்போது என் வாழ்க்கையில் நான் காணும் முதல் முகம் எனக்காக தம்மையே தந்த என் நேசர் இயேசுவின் முகமாகத்தான் இருக்கும் என்று நெகிழ்ச்சியோடு கூறினார். உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வதற்கும் ஃபேனி ஒருபோதும் தயங்கியதில்லை. உதாரணமாக 1849 மே மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை நியூயார்க் நகரில் காலரா என்னும் கொடிய நோய் பரவிக்கொண்டிருந்தது. அந்த நாட்களில் ஃபேனி பட்டணத்தை விட்டு வெளியேறாமல் நியூயார்க் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் த பிளைண்டில் இருந்த நோயாளிகளை கவனிப்பதற்காக அங்கேயே தங்கியிருந்தார். ஃபேனி அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா முழுவதும் பயணம் செய்து பல மாநாடுகளில் பேசி பார்வையற்றோர் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். பிரசிடென்ட் கிராவர் கிளேவ்லண்ட், பெஞ்சமின் ஹாரிசன் மற்றும் தொழிலதிபர் ஜான் ராக்ஃபெல்லர் ஆகியோர் உட்பட பல முக்கிய நபர்களின் நண்பராக விளங்கினார். இப்படி தனது வாழ்வில் புகழின் உச்சத்தில் இருந்த போதிலும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பணிவோடும் அர்ப்பணிப்போடும் இருந்தார். தன்னுடைய பார்வையற்ற நிலை தனக்கு கிடைத்த வரம் என்று எண்ணினார். என் வாழ்நாள் முழுவதும் நான் பார்வையற்றவளாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம், அதற்காக நான் என் தேவனுக்கு நன்றி கூறுகிறேன் என்று தனது சுயசரிதை புத்தகத்தில் அவர் எழுதினார். பார்வையற்ற நிலை தேவன் தனக்கு தந்த பரிசு என்றும், ஆகவே தான் கர்த்தருக்காக பாடல்கள் இயற்ற முடிந்தது என்றும் நம்பினார். கண் பார்வை இருந்திருந்தால் உலகின் அழகை பார்த்து அதனால் கவனச்சிதறல்கள் ஏற்பட்டு அதிநிமித்தம் ஆயிரம் ஆயிரம் பாடல்களை தேவனுக்காக தன்னால் எழுதியிருக்க முடியாது என்று அவர் உணர்ந்தார். இப்படி தன்னுடைய விசுவாசத்தாலும் விடாமுயற்சியாலும் துன்பங்களை எதிர்கொள்ளும் ஆற்றலாலும் நம்பிக்கையற்று வாழ்ந்த மக்களுக்கு ஒரு சான்றாக விளங்கின ஃபேனி கிராஸ்பி 1915 பிப்ரவரி மாதம் 12 6 மாத காலம் நோய்வாய்ப்பட்டு தன்னை ரட்சித்த நேசரை தன்னுடைய சொந்த கண்களினால் பார்ப்பதற்கு
இவ்வுலகம் விட்டு புறப்பட்டு சென்றார். அவர் மரித்தாலும் அவருடைய பாடல்கள் இன்றும் பூமியில் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது மகத்துவமானது. அவரோ அங்கே பரலோகத்தில் தேவனுடைய மடியில் மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார். எல்லா அவயவங்களும் சரியாயிருந்தும் குறைபாடு உள்ளவர்களாயிருக்கிற ஒரு கூட்டம் இன்றும் இவ்வுலகில் உண்டு. அவர்கள் மத்தியில் கண்கள் இல்லாதிருந்தும் அதை ஒரு பொருட்டாய் எண்ணாமல் தேவனுக்காக முழுமையாய் பயன்பட்ட இந்த தேவ மனுஷியின் வாழ்க்கை நம் ஒவ்வொருவரையும் ஊக்கப்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்கள் பலவீனங்களை பொருட்படுத்தாமல் தேவனுக்காய் எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் கிருபை அருளுவாராக. இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஊக்கமளித்திருக்கும் என்றால் லைக் பண்ணுங்கள். மற்றவர்களும் பயன்பெற விரும்பினால் வீடியோவை ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இது போன்ற தேவ மனிதர்களின் வாழ்க்கை குறிப்புகளை அறிந்து கொள்ள விரும்பினால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ ஆல்.